ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஸ்டாலின் அவர்களே அவர் ட்விட்டர் பேஜ்லையும் சரி அவரோட நியூஸ் சேனலையும் சரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் நோட்ஸ் பண்ணுறாரு நேற்று ஈவினிங் திடு தடுப்புன்னு இந்த மாதிரி கொரோனா பரவாயில்ல அதிகரித்து வரதுனால மருத்துவங்களோடு நாங்கள் ஆலோசனை செய்ய போகிறோம் அந்த மாதிரி லாக்டவுன் கொடுக்கலாமா வேறு எதுவும் ரிஷ்ரிக்ஷன் தரலாமா அப்படிங்கிற மாதிரி நேற்று சடனாக இந்த பிளானை போடுறாங்க ஸோ யாருக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் வெளியே இருந்தனால இதை பற்றி பெருசாக கன்சல்ட் பண்ணில்லை இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட கமிட்டி ஆர்கனைசேசெலாம் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக வந்து அந்த தேட்டர்ஸ் அப்புறமேட்டு மால்ஸ் அப்புறமேட்டு பீச்சு அப்புறமேட்டு பொதுமக்கள் வெளியே வராங்களா அது அப்புறம் லாக்டவுனு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் வேக்சினேஷன் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது வாரத்தில் மூணு நாள் கிளாஸஸ் இல்லைன்னா வந்து ஹாஃப் டே கிளாஸஸ் வைக்கிற மாதிரி இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா பத்தாம் தேதிக்கு மேலே ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டில் நோ அப்டேட் சாரி கிடைச்சா நானே உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த அப் அஃபீஷியல் அப்டேட்டில் இன்றைக்கே சொல்லிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு கலந்தாய்வு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதிக்கு மேலேயோ இல்லை அடுத்த நாளே கூட அறிக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி போகிற சிஏ மீட்டிங்கு உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வேணும்னா என்ன ஸ்டாகிராம் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க அதில் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் அப்டேட் உடனே உடனே சொல்கிறேன் தேங்க்யூ இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன் பயபை இப்படி மாறி